பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் அமைச்சரின் அறிவிப்பு. சீமந்து, மாவில், இரும்பு, கோழி இறைச்சி மற்றும் விதப்பக உற்பத்திகள் உள்ளிட்ட பொருட்களின் விலைகளை அடுத்த சில வாரங்களுக்குள் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதற்காக வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கட்டுப்பாட்டு விலையை அமுலாக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடக கேந்திரத்தில் நேற்று 22 இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய உற்பத்தியாளர்களிடமிருந்து கிடைக்கப்பெற வேண்டிய நன்மைகள் இன்னும் பொதுமக்களை சென்றடையவில்லை. மின் கட்டணம் மற்றும் வங்கி வட்டி வீத அதிகரிப்பு போன்ற காரணங்களால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனினும் நாம் தற்போது கொண்டு வந்துள்ள பொருளாதார முன்னேற்றமானது ஒரு வழியிலேனும் அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக சீமந்து, மாமல், இரும்பு, கோழி இறைச்சி மற்றும் விதப்பக உற்பத்திகளின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பிராண்ட் ஒன்றை உருவாக்கும் பிராண்ட் ஒன்றே கெமிஸ்ட்ரி டாக்டர் இல்யாஸ். 15 மேலாக அதிக மாணவர்களுக்கு இரசாயனவியல் கற்பித்துக் கொண்டிருக்கும் முதன்மையான விரிவுரையாளராக தற்போது திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவ்வருடமும் மாணவ மாணவிகளின் அவரவர் இலட்சிய கனவுகளை நனவாக்க அணி திரளுமாறு அழைக்கும் ஓர் அழைப்பாகும். இம்முறை ஓயல் பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பம். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.